வாங்க கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் கடையில் வாங்கினா கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி வச்சுக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சு அதில் மூணு கிளாஸ் தண்ணி, அதே டம்ளரில் மூணு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு உப்பு சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கம்பு கரைசலை வந்து இதில் சேர்த்து கைவிடாமல் கிண்டுங்க. இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி கொதி வந்தவொடனே நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஆவி வந்தவொடனே வெயிட் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு விசில் வந்தவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி ஒரு காமன் நேரம் விட்டுருங்க. காமன் நேரம் கழித்து நல்லா திறந்து பார்த்து நல்லா கிண்டிட்டு ஆறின உடனே நம்ம மோர் கலந்துடணும். தேவையான அளவு மோர் கலந்துட்டு வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் கலந்துருங்க. இப்போ சுவையான கம்மங்கூழ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.